நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் உலகத்துல ஆகட்டும், இல்லை ஜென்ரலாக நம்ம லைஃப்லயே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அட்வைஸ் தாங்க. அதாவது அட்வைஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்வைஸ் வந்து பல விதமாக நமக்கு அட்வைஸ் கிடைக்கப்படுது, அதாவது பல தரப்பட்ட அட்வைஸ் நமக்கு கிடைக்கப்படுது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இதில் வந்து எந்த அட்வைஸ் எடுத்துக்கிறது, அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் உலகத்தில் நமக்கு கிடைக்காத அட்வைஸே இல்லைங்க, எல்லாருமே ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த எந்த அட்வைஸ் நம்ம எடுத்துக்கிறது, எதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான அட்வைஸ் நமக்கு நம்மளை குழம்பு செய்து அப்படிங்கிறத பேசிட்டு, அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்டார்ட் அப் உலகத்துலேயே ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய அட்வைஸ் என்ன, பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, கை நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு விருப்பம். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் போய் இதை சொல்லி பாருங்களேன், நான் வந்து இந்த வேலையை விட்டுட்டு போய் ஒரு ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களாம். அதிகப்படியாக கிடைக்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, எதுக்குப்பா உனக்கு இந்த ரிஸ்க்கு, ரிஸ்க் எடுக்காமல் நீட்டாக நீ பாட்டு போயிட்டுருக்க, அதை சரியாக செய்ய வேண்டியதானே அப்படின்ட்டு உங்களுக்கோ ஒரு அட்வைஸ் கிடைக்கலாம், ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன்னுப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸில் போய் உட்காந்து பாருங்களேன், அவ்வளோ ஏங்க யூடியூப் வீடியோஸ் பாருங்களேன், யூடியூப்பில் நிறைய இந்த மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதாக வீடியோஸ் பாருங்கள், அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கலைன்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்டுவாங்க. ஒரு நிமிஷம் நமக்கே ஒரு நிமிஷம் குழப்பமாக இருக்கும், என்னது வாழ்க்கையே வாழ்கிறது வேஸ்ட்டாக அப்படின்ட்டு. அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கிறத எடுக்க வேண்டாமா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம். சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஏதோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கடையை போட்டுறீங்க, போட்டதுக்கப்புறம் அந்த கடை நல்லா போயிட்டுருக்கு, வர நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களாம். இன்னும் ரெண்டு வருஷமாச்சு கடை போட்டு நல்லா போயிட்டுருக்கு, இன்னொரு நாலஞ்சு ஸ்டோர்ஸ் நீ போடுவேன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், நீ ஒரே கடையை வச்சு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ட்டுருவாங்க. மறுபடியும் நமக்கு குழப்பமாயிரும், எது நாலஞ்சு ஸ்டோர்ஸ் போடலாமா, இதுக்கு எங்கேருந்து லோன் வரும், எங்கே பணம் வரும், யார்கிட்ட பணம் வாங்குறது எப்படி அப்படின்னு நமக்கு மறுபடியும் வந்து குழப்பமாயிரும். நம்ம ஒரு கடையில் நல்லா தான் போயிட்டுருப்போம், இருந்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். சரி இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரட்டிக்கலாகவும் இந்த பிரச்சனை இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரட்டிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது பிஸ்னஸில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டுன்னு வச்சுக்கலாம், அது வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு, எனக்கு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு பயன்படுத்த தெரியாத அளவுக்கு தான் நம்ம பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர மாட்டோம். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் அது வந்து சரியாக தான் இருக்கும், அந்த கஸ்டமரை வந்து கொடுக்குற ஃபீட்பேக்கை வேல்யூ பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்து பாருங்களேன், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டசன்ட் நோ வாட் ஹீ வாண்ட்ஸ் அப்படின்றவர். பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அது. என்ன ஏன் அப்படின்னா, கஸ்டமருக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது, கஸ்டமருக்கே தெரியாது. நீங்கள் இப்படி எதுக்கு போய் கஸ்டமர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்பாரு. இது ஏன் அப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற, நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஒருத்தர், அதை பற்றி அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் மேலே ரொம்ப அவருக்கு வந்து திருப்தி, நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டரை, நீங்கள் அவர்கிட்ட போய் நான் வந்து அடுத்த வருஷம் ஒரு பொருள் தயாரிக்க போகிறேன், அடுத்த வருஷம் வந்து ஒரு மொபைல் தயாரிக்க போகிறேன், ஆப்பிளில் இந்த கம்ப்யூட்டரில் செய்கிற எல்லா வேலையும் அந்த மொபைல் செஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுங்கள், அந்த கஸ்டமர் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்க மாட்டார், எதுக்கு எனக்கே எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, எனக்கு எதுக்குங்க மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு சின்ன டிவைஸில் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் நம்ம பாக்கெட்டில் போடணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து ஒத்தே வராதுங்க அப்படின்றவர். ஆனால் நீங்கள் அந்த டிவைஸ் ஆப்பிள் ஒரு ஐஃபோனை நீங்கள் டிவைஸ் டிசைன் பண்ணி கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுங்க, கஸ்டமர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்குவார். அப்போ கஸ்டமர் டசன்ட் நோ வாட் ஹி வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரெண்டு ஆங்கிள், நான் சொல்கிறது ரெண்டு பக்கம் மட்டும் சொல்கிறேன், ஆனால் இதுக்கு வந்து பலதரப்பட்ட அட்வைஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எதையை தான் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம் நம்பர் ஒன் இஸ் பேலன்ஸ். ஸோ அது என்ன பேலன்ஸ் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்காதன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரிஸ்க் எடுங்க அதுதான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்கணும், அதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க். உதாரணத்துக்கு ஸ்டார்ட் அப், ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அட்வைஸ் என்னென்னா, குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து சேவிங்ஸ் வச்சுக்கோங்க,
அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. குறிப்பாக ஒரு ஃபேமிலியெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ வந்து இந்த விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. அதனுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய பேட்டி நிறைய இடத்துல வருது, இல்லை அவரை பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து எனக்கு பட்டது என்னென்னா, அவர் வந்து ஒரு பேங்க் ஊழியராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரும்போது அவருடைய மனைவி அவங்க வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு வந்து முன் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ பாயிண்ட் என்னென்னா, இதுதாங்க பேலன்ஸு. அதாவது நம்ம ஒரு செய்கிற விஷயத்தை வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டு போகணும். எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க்கும் பிரச்சனை தான், ரிஸ்கே எடுக்கலைனாலும் முடங்கி போயிடும். ஸோ அதை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்க்கு அடுத்தது பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த தமிழில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அது என்னென்னா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்கு மீன் பண்ண வராங்க அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 15 லட்சம் பட்ஜெட் போட்டு வைக்கிறீங்க, இல்லை 5 கோடிக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லை 50 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்க. 95% அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டு எக்ஸீடு தான் ஆகும், பட்ஜெட்டுக்கு குறையவே குறையாது. அப்படியெல்லாம் முடிஞ்சதுன்னா பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கே வந்து பட்ஜெட் எக்ஸீட் ஆகும் அப்படி எக்ஸீட் ஆகுது அப்படின்னா, பிஸ்னஸ்க்கு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு 6 மாதத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். 6 மாதத்தில் நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் சில சமயங்களில் 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 6 வருஷமே கூட ஆகும். வரும்போது ஜெயிச்சிட்டோம்னா பெரிய லெவலில் வரும் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம நினச்ச நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அது நடக்குமா அப்படின்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பெரிய பெரிய பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, இ காமர்ஸை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இ காமர்ஸ் கம்பெனிஸ் 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த நிறுவனங்களும் இன்றைக்கும் வந்து ப்ராஃபிட்டை காமிக்கவே இல்லை. இன்றைக்கும் வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அது எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபண்டிங் வர வரைக்கும், ஃபண்டிங் வந்துகிட்டே இருக்கணும், நம்ம ப்ராஃபிட் வர வரைக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அந்த ஃபண்டிங் வரதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைகளை அவர்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதாவது இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். 3வது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் எனாஃப் ஃபார் யூ, நமக்கு எது போதும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில் ஒரு டாக்டர் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவர் MBBS முடிச்சு, MD முடிச்சு, என்னென்னமோ முடிச்சு இப்போ தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் சேர்ந்து இப்போ 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இன்னும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கிறியா, கிளினிக் ஆரம்பிக்கலையா அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார், கிளினிக்கா நான் எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு அவருடைய கோணத்தில் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ இங்கே நான் சொன்ன வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு போதும், ஒரு காலையில் அந்த போகிற அந்த வேலை மட்டும் போதும்னு நினச்சாலும் அது சரியே இல்லை, நான் வந்து சாயந்தரம் வந்து ஒரு கிளினிக் போடுறேன், இன்னொரு நிறைய இடத்துல சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சால் அதுவும் சரிதான். ஸோ நமக்கு எது போதும், வாட் இஸ் இனஃப் ஃபார் அஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கடையிலேயே நான் வந்து 1 கோடி சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கனாலும் அது சரிதான், இல்லை எனக்கு 10 கோடி சம்பாதிக்கணும், நான் 3 கடை போட தான் போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் அதுவும் சரிதான். ஆனால் நமக்கு எது போதும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு எது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னா, வி வோன்ட் கம்பேர் பண்ணுறது வந்து குறைஞ்சிரும். ஸோ நமக்கு என்னங்க, எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு அந்த தெளிவு இருந்ததுன்னா போதும். என்ன அந்த ஒரு அந்த போதும்ங்கிறது எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குன்னு வந்து நமக்கான சேவிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். சேவிங்ஸ் கரெக்டானதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இன்கம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு, வாட் இஸ் இனஃப் ஃபார் யூ அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ மில்லியனராக இருந்தால் போதுமா, மல்டி மில்லியனராக, பில்லியனராக, இல்லை ஐ எம் மோர் தென், எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஐ எம் ஓகே வித் வாட் எவர் ஐ எம் ஏர்னிங், ஐ ஹாவ் மை சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்களா? ஸோ எல்லாமே சரிதான், ஆனால் எது இனாஃப் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். இந்த தெளிவு இருக்கும்போது எப்படிப்பட்ட அட்வைஸ் வந்தாலும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும், சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஸோ நம்பர் 1 இஸ் பேலன்ஸ், நம்பர் 2 இஸ் பேஷன்ஸ், நம்பர் 3 இஸ் What is enough for you? அதில் தெளிவாக இருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.